வணக்கம் நேர்களே தினந்தோறும் காலை உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவர் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கலாம் ஒருவருக்கு வேலையை கொடுக்கலாம் அல்லது வேலை செய்கின்ற வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த வாழ்க்கை பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் நமது வெற்றி படிக்கட்டின் நோக்கமாக இருக்கும் சில நினைப்பார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தான் அது கொலை என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனசாட்சியை மனசாட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற மனதை கூட கொலை செய்கின்றவராகத்தான் நாம் கருத வேண்டும் நமது மனது எப்பொழுதுமே நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்ளும் தீயவைகளை நாம் செய்கின்ற பொழுது மனம் சொல்லும் உன் மனசாட்சியை நீ கொண்டு கொண்டிருக்கிறாய் அந்த மனசாட்சியே உன்னை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் என்று அந்த மனசாட்சி அதை சொல்லும் கொலை என்று சொன்னேன் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பத்திரிகையிலே படிப்பீர்கள் காலையிலிருந்து மாலை பல வகையான கொலைகளை பார்க்கின்றீர்கள் முற்காலத்திலெல்லாம் ஒரு மனிதன் ஒரு கொலையை செய்தால் மண்ணிடம் சென்றால் கொலைக்கு பதிலாக இன்னொரு கொலை நீ மற்றவனை கொலை செய்தாய் எனவே அரச தண்டனாயக நீ தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாய் என்று உடனுக்குடன் மந்திரிகள் அரசர்கள் அங்கே நீதியை வழங்கினார்கள் இதனால் கொலை செய்பவர்கள் நமக்கும் அந்த தண்டனை உண்டு என்று எண்ணி கொலை குற்றங்கள் பழைய காலத்தில் குறைவாக இருந்தன இப்பொழுது கொலை செய்பவர்கள் தண்டனை அடைந்து தண்டனை அடைவதற்கு முன்பே தொண்ணூறு நாள் சிறையில் இருந்தால் கண்டிப்பாக ஜாமீனில் வெளியே விடலாம் என்று சட்டம் இருக்கிறது எனவே அவர்கள் துணிஞ்சி கொலைகளை செய்கின்றார்கள் சட்டத்தை மாற்ற வேண்டும் கொலை என்பது முடிந்த ஒன்று அந்த முடிந்த கொலைக்கு தண்டனை நிச்சயம் என்று சொல்லி நமது சட்டங்களை மாற்ற வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் இந்த நாட்டில் நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் மனசாட்சியை பற்றி சொன்னேன் மனசாட்சிக்கு எதிராக செய்வதும் ஒரு கொலைதான் அந்த கொலைக்கு எந்த நீதிபதியும் கிடையாது எந்த வக்கீலும் வாதாட மாட்டார்கள் எந்த சுற்றத்தாரும் தட்டி கேட்க மாட்டார்கள் ஆனால் மனசாட்சி என்ற ஒன்று நம்மையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் நீ தவறு இழைத்து விட்டாய் இந்த தவறை நீ திருந்தாவிட்டால் மேலும் மேலும் தவறு செய்தால் உன் வாழ்க்கை வளமாக இருக்காது என்று நம் மனசாட்சியே சொல்லும் எனவே தான் தவறு செய்வதையும் மனசாட்சியையும் அந்த தவறுக்கும் கொலை என்று நான் சொன்னேன் வாழ்க்கையில் தண்டனை கிடைத்தால்தான் தவறுகள் திருத்தப்படும் மன்னிப்பு என்பது சாதாரண வாழ்க்கையில் நடக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர மிகப்பெரிய குற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் மன்னிப்பும் தண்டனை இல்லையும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு சமாதானம் இருக்க முடியாது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த தவறை செய்கிறோம் அந்த தவறுக்கு பரிகாரம் உண்டு அந்த தவறு மீண்டும் நம்மை சுற்றி வந்து நம்மை தண்டிக்கும் என்ற பய உணர்வு இருந்தால் வாழ்க்கையில் குற்றங்கள் குறையும் குற்றங்கள் குறைவதற்கு தண்டனை மிகவும் அவசியம் அப்படி என்று சொன்னால்தான் இந்த உலகம் சமாதான உலகமாக இருக்கும் மனசாட்சியை நாம் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டும் வாழ்க்கை வளமாக இருக்கும் வெற்றி படிக்கட்டில் இதை நாமும் ஒரு கொள்கையாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்